white sauce pasta. வாங்க நாம இத எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு பாஸ்தா ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். நீங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாங்க நாம white sauce pasta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். white sauce pasta சேர்க்கான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கேரட் ஒண்ணுங்க. கார்ன் ஹாஃப் கப்புங்க நான் வேக வச்சிருக்கேங்க. வெண்ணெய் 4 ஸ்பூனுங்க நான் இந்த ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவுங்க. பூண்டு 3ங்க சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு 4 ஸ்பூனுங்க நான் இதே ஸ்பூன்ல தான் அளந்திருக்கேங்க. பாஸ்தா 150 கிராம்ஸ்ங்க. உப்பு தேவையான அளவுங்க. எண்ணெய் தேவையான அளவுங்க. சீஸ் தேவையான அளவுங்க. பால் 2 கப்புங்க. பெப்பர் தேவையான அளவுங்க. அவ்வளவுதாங்க இன்கிரிடியன்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில 600 கிராம்ஸ் தண்ணி ஊத்தி இத நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இத mix பண்ணி விடுங்க. இப்போ இது லைட்டா கொதிக்குதுங்க. இப்போ இது கொதிக்குதுங்க. இதல நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம்ங்க. இத நல்லா mix பண்ணி விடுங்க. இப்போ ஹாஃப் குக்க ஆயிருக்குங்க. இப்போ இது வெந்திருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்ங்க. இப்போ இது வடிகட்டிட்டேங்க. இப்போ இது நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பானை ஹீட் பண்ணிக்கோங்க. பான் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல பூண்டு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கேரட் ஃபுல்லா வேக கூடாதுங்க. ஹாஃப் குக்ல தாங்க இருக்கணும். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா mix பண்ணுங்க. இப்போ ஹாஃப் குக்க ஆயிடுச்சுங்க. இப்போ இது தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு இதுல பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுல மைதா போட போட கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. சிம்லயே வெச்சு நல்லா mix பண்ணுங்க. இது கொஞ்சம் கெட்டியா ஆகணுங்க. அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க.
வெண்ணக்கோட மைதா ரோஸ்ட் ஆகுற ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஆட் பண்ணிட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகுதுங்க. இப்போ இது கெட்டி ஆயிடுச்சுங்க. இதுல தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாங்க. chili flakes தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறமா pepper தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா mix பண்ணுங்க. இப்போ இது கெட்டியா இருக்குங்க. அதனால இதுல கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா mix பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும்ங்க. இதுல நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விடுங்க. mix பண்ணிட்டு இதுல சீஸ் ஆட் பண்ணனும்ங்க. இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்குங்க. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. சென்டர்ல சீஸ் வெச்சுக்கோங்க. இது மேலால chili flakes துவிக்கலாங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. என்னங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பாக்கீங்களா? அப்ப நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா